இன்னும் ஒரு மேலதிக கேள்வி இருக்குது, சின்ன கேள்வி தான். சில சமயம் வயிற்றில் சப்தங்கள் ஏற்படும் போது உளு முருங்கி விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சஹாபாக்கள் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், சில நேரங்களில் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், வந்து வயிற்றிலிருந்து ஒரு காற்று பிரிந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது தொழுதுகிட்டு இருக்கும்போது, தொழுகையில் இருக்கும் பொழுதே அந்த காற்று உணர்வு வர்றது மாதிரி ஃபீலிங் வருது. நாங்கள் தொழுகை முடிச்சுட்டு போய் நாங்கள் உழுவு செஞ்சுட்டு மாற வரணுமா, அந்த தொழுகை முடிஞ்சிருமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, தேவையில்லை. ஹத்தா எஸ்மா சவுத்தன் அவ் யஜதரியஹன், காற்று போகிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு அடையாளம் இருந்தால் தான் முடியும். வசுவாசுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. ரெண்டு அடையாளம் என்ன, காற்று பிரிகிற சத்தம் உங்களுக்கு கேட்கணும், அல்லது அந்த நாற்றம் வரணும். அப்போ நாற்றம் வராமல் காற்றும் வராமல் சத்தம் வரலை என்று சொன்னால் நீ ஃபீலிங் பண்ணுற, காற்று போகலை, காற்று போனதாக ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த வசுவாசுடைய வாசலை அடைச்சிடுறாங்க. அதனால் நம்ம காற்று போகிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், அது சத்தம் வந்துச்சான்னு பார்க்கணும், அல்லது அதுலேருந்து வாடை துர்வாடை அந்த வாடை வரும்ல காற்று பிரிவதனால் வரக்கூடிய வாடை, அந்த மாதிரி வாடை வருதான்னு பார்க்கணும். வாடை வந்தாலும் இங்கே காற்று பிரிஞ்சாலும் முறியும். இல்லைன்னு சொன்னால் ரசூலில் அது மாதிரி நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேணான்ட்டாங்க. நெசமாகவே வந்து இருந்தாலும் நல்லா கவனிக்கும், நெசமாக வந்து இருந்தாலும் நல்லா கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டால் ரசூலில் அதை ஃபீல் பண்ண வேணான்ட்டாங்களா உங்களை, உங்களுக்கு அடையாளம் ரெண்டு தான், சத்தம் வந்துச்சா நாற்றம் வந்துச்சா, ரெண்டு வரலையா, வரல. நெசமாக வந்து கூட இருக்கலாம், வந்து கூட அந்த ஃபீலிங் வர்ற அந்த ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கல. காற்று பிரிஞ்ச மாதிரி ஒருத்தனுக்கு ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னால் வந்தும் இருக்கலாம், நாற்றம் வராத காற்று இல்லாமையாக இருக்குது, சத்தம் இல்லாத காற்று வராமல் இருக்குதா, வர்த்தனை செய்யும், அப்படி இருக்கலாம்ன்ட்டு இருந்தால் கூட ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது அலட்டிக்கிற வேணாம், இதை நீ பேசாமல் விட்டுருங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்தம் வரணும் நாற்றம் வரணும் அவ்வளோதான், அப்படி இல்லாமல் ஃபீல் பண்ணி வந்த மாதிரி தான் தெரியுது வந்தால் வந்துட்டு போகுது. அல்லாஹ் கேட்க மாட்டான்ல, ரசூலா சொல்லிட்டு போகிற இதுதான் சட்டம்ட்டு அல்லாஹ் ஏன் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அதனால் நீங்கள் தொழுகையை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டாங்க. அதனால் ஃபீலிங் வருவதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, இந்த அடையாளம் இருந்தால் தான், இல்லாட்டி ஒழு முடியாது. இறுதியான மேலதிக கேள்வி, இந்த ஒரு வயது குழந்தை நம் மீது சிறுநீர் கழித்தால் ஆடையை மட்டும் மாற்றி ஒழு செய்யாமல் தொழலாமா? அதாவது குழந்தைகள் வந்து பெரியவர்களுடைய மடியில் சிறுநீர் கழித்து விட்டார்களே ஆனால் அதுக்கு வந்து ரெண்டு சட்டம் இருக்கிறது. அந்த குழந்தை வந்து தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவும் உட்கொள்ளாத குழந்தை, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போதே வேறு வேறு உணவும் ஆட் பண்ணி கொடுப்போம்ல, அப்படியும் கொடுப்போம். ஆரம்ப சில மாதங்களில் என்ன கொடுப்போம், தாய்ப்பால் மட்டும் கொடுப்போம். அப்போ அந்த குழந்தை சிறுநீர் கழித்த குழந்தை நம்ம பார்க்கணும், இது தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற பருவத்தில் உள்ள குழந்தை என்று சொன்னால், அது சிறுநீர் கழித்தது என்று சொன்னால் நீங்கள் ஆடையை கழுவ தேவையில்லை, ஆடையை மாற்ற தேவையில்லை, தண்ணி எடுத்து பேசாக தெளிச்சிக்கிறலாம் அதில், அவ்வளோதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அது உணவு உட்கொள்ளாத குழந்தை, பாலை தவிர உணவு உட்கொள்ளாத குழந்தை அவங்க மடியில் சிறுநீர் கழித்த பொழுது தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை தெளித்து கொண்டார்கள், கழுவ தேவையில்லை. அந்த குழந்தையுடைய தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையுடைய சிறுநீரில் அந்த மாதிரியான அசுத்தங்கள் இருக்காது என்று ரசூலுல்லாஹ் கருதி இருக்கிறாங்க, மார்க்கம் கருதுகிறது. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அப்படி செஞ்சிடணும். வந்து இந்த சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடிய பருவத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் தாய்ப்பாலோடு சேர்த்து வேறு எதையும் சாப்பிட்ற குழந்தையாக இருந்து சிறுநீர் கழித்தால் அப்போ அந்த ஆடையை கழுவிட்டு வேறு ஆடையை மாற்றிக்கிட்டு போய் தொழலாம், அவ்வளோதான்.